ஹாய் வீவர்ஸ், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு விலங்கு பார்க் செய்ய போகிறோம், அனிமல்ஸ் ஜூ. இதில் வந்து என்ன பண்ணால், ஒரு பேஸுக்கு ஒரு அட்டை எடுத்திருக்கேன், வேஸ்டேஜ் அட்டை. அந்த அட்டைக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோன்றதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படின்னா, இந்தமாரி என்னென்ன தேவைன்றதை பார்த்துருவோம். என்ன தேவைன்னா, இந்தமாரி விலங்குகள் வைக்கிறதுக்கு தேவையான கூண்டுகள், இது வந்து கூண்டு வைக்கிறதுக்கு உண்டான வலை இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸு, இந்தமாரி அனிமல்ஸு. அதுக்கடுத்தது இந்தமாரி செடி செடி இந்தமாரி பூ எல்லாம் வைக்கிறதுக்கு, இந்த கார்டன் மாதிரி வைக்கிறதுக்கு உண்டானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாரி க்ரீன் ஷீட்டு, அந்த பூக்கள்லாம் வைக்கிறதுக்கு, இந்த விலங்குகள்லாம் வைக்கிறதுக்கு க்ரீன் ஷீட்டு. அதுக்கப்புறம் ரோடு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பிளாக் ஷீட்டு. இதுதான் தேவை. இப்போ நம்ம இதில் இப்போ என்ன செய்ய போகிறோன்றதை பார்த்துருவோம். வாங்க, என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இது வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த சைஸில் இதை மூணாக எடுத்துருக்கோம். அதை மூணு சைஸ் எடுத்து மார்க் பண்ணிருக்கோம். இது மூணு, இதில் ஒரு ஜூ பார்க்கு. அதுமாரி இதில் ஒரு மூணு, இதில் ஒரு மூணு. மொத்தம் இதில் 12 விலங்குகள் இருக்கும். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி செய்யணும், எப்படி நம்ம இதில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுன்றதை, இந்த சைடு ஒரு மூணு, இந்த சைடு ஒரு மூணு, இந்த சைடு ஒரு மூணு, இந்த சைடு ஒரு மூணு, மொத்தம் நாளாக பிரித்து நாமும் 12 விலங்குகள் வைக்கிற மாதிரி, இதேமாரி விலங்குகள் வைக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கோம். இப்போ இதில் இந்தமாரி ஒரு 12 விலங்கு மொத்தம் மூணாக பிரித்து, மூணு மூணாக பிரித்து இதுமாதிரி வைக்க போகிறோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த விலங்குகள் எப்படி வைக்கணுன்றதை இதில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு, இன்னொரு ஒரு 12 விலங்குகளை பிரிச்சிக்க வேண்டியதான். அப்படி இது வந்து இது ஒரு மூணு, இது ஒரு மூணு, இங்கே ஒரு மூணு, இங்கே ஒரு மூணு, ஃப்ரண்ட்டில் பார்க்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம். அதில் கோடு போட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம்னா, அதெல்லாம் இந்த ஷீட்டை வந்து, க்ரீன் ஷீட்டை வந்து அந்த சைஸ்க்கு இந்தந்த சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்தந்த சைஸ் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ கரெக்டாக அந்த சைஸ் ஒட்டிட்டு, நடுவில் பிளாக் ஷீட் ஒட்டிட்டு, இது காண்டாமிருகம் இருக்கிறது, இது நீர்யானம் இருக்கிறதுக்கு மட்டும் நடுவில் ஒரு ப்ளூ கலரில் கட் பண்ணி ஒரு குளம் மாரி க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மாடலை க்ரியேட் பண்ணிடலாம். வாங்க பார்த்துருவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த க்ரீன் ஷீட்டை ஒன்று ஒன்றுலேயும் ஒட்ட போகிறோம். இப்போ வச்சு கட் பண்ணிவிட்டு, இந்த சைஸ் கட் பண்ணிவிட்டு அது அதில் ஒட்ட போகிறோம். இப்போ இந்த சைஸ் வச்சாச்சு, அதுமாரி இந்த சைஸ் இதில் வச்சாச்சு. இதில் பேலன்ஸ் உள்ளதை கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி ஒட்டிக்க வேண்டியதாக. அது இப்போ நம்ம ஒட்டிட்டு அடுத்தது என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி ஒட்டிட்டோம். இப்போ உள்ளே ஒட்ட வேண்டியதெல்லாம் இந்தமாரி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி இப்படி ஒட்டிட்டால் தான் அடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இங்கே என்னென்ன பண்ணணும், இங்கே வந்து மூணு விலங்கு, இங்கே மூணு விலங்கு, இங்கே மூணு விலங்கு, இங்கே மூணு விலங்கு, இது நீர்நிலையில் இருக்கனால நீர்நிலையை காமிச்சிருக்கோம். அதுக்கடுத்து இது ரோடு வேஸ்ட்டு, ரோடு வேஸ்ட்டு காமிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து காம்பவுண்ட் வச்சிடணும். காம்பவுண்ட் வச்சால் தான் அது கரெக்டாக இருக்கும். இந்தமாரி நம்ம அட்டை கிடைக்குது. இந்த அட்டையில் நான் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இதில் வந்து எடுத்திருக்கேன். இது சும்மா கொஞ்சம் லேசாக மடித்து விட்ருக்கேன். உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம், ஆனால் மடிக்க தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ காம்பவுண்டுக்கு இந்த அளவை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி ஒன்று ஒன்றையும் நம்ம மடிச்சிக்கணும். இப்போ இங்கேருந்து வருதுன்னா இந்த மெஷர்மெண்ட் பண்ணி இதை என்ன பண்ணால், ஒரு ஒன்று ஒன்று இந்தமாதிரி மார்க் பண்ணி, அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம லேசாக இதை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு, இப்போ இதை என்ன பண்ண போனால், இந்த அளவு இதெல்லாம் இந்தமாரி மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதேமாரி நான் வந்து எவ்வளோ ஷீட் வருமோ அதுமாரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மார்க் பண்ணிட்டு லேசாக இதை மடிச்சுட்டு, லேசாக இதை மடிச்சுட்டு இதில் வைக்க போகிறோம். இதில் எப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கார்னர்ஸ்லாம் மடித்து, இந்த மார்க் பண்ண இடத்தெல்லாம் வந்து மடித்து நான் ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இதேமாரி
மடித்து நீங்கள் மார்க் பண்ணி ரெடி பண்ணிங்க. இந்த கார்னர்ஸ் வச்சு இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். அதுமாரி இந்த சைடு காம்பவுண்டும் இந்த ரெண்டு சைடும் காம்பவுண்டை ஒட்டிட்டு அதுக்கு பிறகு அனிமல்ஸ் வச்சா ஈஸியாக இருக்கும். அதுதான் செட்டப் கரெக்டாக அந்த இந்த அடுத்த ஸ்டேஜ் வேலி எல்லாம் வைக்கிறதுக்கு, வேலி எல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு குண்டூசி போட்டு நம்ம இதை வந்து இதை ஒட்டிட போகிறோம். ஒட்டிட்டு இதை அடுத்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், பார்ப்போம். ஜூ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஹியூமனு எல்லாம் உள்ளே செட் பண்ணியாச்சு. மனுஷன்லாம் உள்ளே போகிற மாதிரி போர்டு வச்சாச்சு. ட்ரீஸ்லாம் செட் பண்ணியாச்சு. நம்ம ஃபினிஷிங் வந்து ஜூவோட டைட்டில் வந்து ஒர்க்கை ஃபினிஷிங் பண்ணியாச்சு. எப்படி பண்ணுறோன்றதை இனிமேல் இந்தமாரி ஐடியா பண்ணி நம்ம ஒர்க்கை செய்ய வேண்டியதான். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.